மாணவர்களே, இன்னைக்கு இரட்டுற மொழிதல் என்ற கவிதை பேழை பற்றி பார்க்கலாம். இரட்டுற மொழிதல்னா இரண்டு பொருள் பட கூறுவது வந்து இரட்டுற மொழிதல். இதனை எழுதியவர் யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழழகனார். சந்த கவிமணி என்பது அவருடைய சிறப்பு பெயர். தமிழழகனார் புனைப்பெயர். இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இவர் சிறு வயதிலேயே இலக்கணம் புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். இப்போ இரட்டுற மொழிதல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை வந்து சமஸ்கிருதத்தில் ஸ்லேட என்றும் கூறுவர். தமிழ் மொழியை வந்து விண்ணோடும் முகிலோடும் உடுக்குகளோடும் வந்து இணைத்து பேசினாங்க. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம் அவற்றோடு தமிழ் மொழியை இணைத்து பேசினாங்க. இப்போ இந்த பாடலில் வந்து எதை எதை இணைத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆழின கடல், கடலையும் தமிழ் மொழியையும் இணைத்து பேசுகிறார்கள். இப்போ வந்து பாடலுக்கு போயிடலாம். முத்தமிழ் துய்ப்பதால், முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ். அதுக்கப்புறம் முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம்னா என்னது, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். மெத்த வணிகலமும் மேவலால், மெத்த வணிகலம்னா ஐம்பேரும் காப்பியங்களை சொல்லியிருக்காங்க. ஐம்பேரும் காப்பியங்கள் என்னென்ன, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இவெல்லாம் வந்து ஐம்பேரும் காப்பியங்கள். நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையிலிருந்து தமிழ் புலவர்கள் தமிழ் நூல்களை வந்து பாதுகாத்தனர். ஆழிக்கு இணை கடந்ததே தமிழ் ஈண்டு. இப்போ தமிழ் மொழியை கடலோடு என்ன பண்ணுறாங்க, ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு அட்டவணைப்படுத்தி சொல்கிறேன். பாடல் அடிகள். தமிழுக்கு கடலுக்கு, கடலையும் தமிழ் மொழியையும் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. முத்தமிழ் முத்தமிழ்னு சொன்னால் தமிழில் இயல், இசை, நாடகம். இப்போது கடலுக்கு வந்து எது முத்தமிழாக இருக்கும் அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். அமிழ்ந்துனா என்ன, மூழ்கி. முச்சங்கம் கண்டதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, முச்சங்கம். முச்சங்கம் என்னென்ன, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இப்போ கடலுக்கு மூன்று வகையான சங்கினை தருதல். மூன்று வகையான சங்கு என்னன்னோ, வெண்சங்கு, பாஞ்சசன்யம், சலஞ்சலம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை வந்து கடல் தருது. தமிழ் மொழியில் முச்சங்கம் என்ன சொன்னாங்க,
முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதுக்கப்புறம் மெத்த வணிகலன், மெத்த அணிகலன். தமிழில் அணிகலன் சொன்னால் ஐம்பெரும் காப்பியங்களை தான் வந்து தமிழ் மொழியில் அணிகலன்களாக இருக்குது. ஐம்பெரும் காப்பியங்கள். இங்கே கடலுக்கு வந்து எது மெத்த வணிகலன் சொன்னால் மிகுதியான வணிக கப்பல்கள். அதுக்கப்புறம் சங்கத்தவர் காக்க. தமிழ் மொழியை வந்து யார் பாதுகாத்தாங்க அப்படின்னா சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தனர். சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தனர். இங்க கடலுக்கு வந்து எது வந்து பாதுகாக்குது அப்படின்னா கடல் அலை நிறுத்தி சங்கினை பாதுகாத்தல். இரட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல். இதற்கு இன்னொரு பெயர் வந்து ஸ்லேடை. இப்போது எதை வந்து கம்பேர் பண்ணி பேசினாங்க, தமிழையும் கடலையும். இப்போ தமிழுக்கு வந்து முத்தமிழ்னா என்னென்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ். இங்கே கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லிட்டாங்க. கடலுக்கு மூன்று வகையான சங்கினை தருதல். மெத்த பிளஸ் வணிகலன். என்னென்னா ஐம்பெரும் காப்பியங்கள். என்னென்ன ஐம்பெரும் காப்பியங்கள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அப்போது கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள். தமிழ் மொழியை யார் பாதுகாத்தனர் அப்படின்னா சங்கத்தவர். சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் தமிழ் மொழியை பாதுகாத்தனர். இங்கே கடலில் வந்து கப்பல்கள் வந்து உள்ளே செல்லாதபடி நீரலை தடுத்து நிறுத்தி சங்கினை பாதுகாத்தல். இதுதான் வந்து இரட்டுற மொழிதல். இப்போது இதிலேருந்து என்னென்ன வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். தொகைச்சொற்களில் முத்தமிழ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? முத்தமிழ் இயல் இசை நாடகம். அதே மாதிரி முச்சங்கம் என்றால் என்னன்னு கேட்டால் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதுக்கப்புறம் இரட்டுற மொழிதல் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சந்த கவிமணி தமிழழகனார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இரட்டுற மொழிதலுக்கு வேறொரு பெயர் என்றால் என்னென்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நான் பாடலை ஒரு தடவை படிக்கிறேன். முத்தமிழ் துய்ப்பதால்
முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அழிக்கு இணை கிடந்ததே தமிழீண்டு. முத்தமிழ் துய்ப்பதால்னா என்னது? இயல், இசை, நாடகம். முச்சங்கம் கண்டதால்னா முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பழகையிலிருந்து சங்க புலவர்கள் வந்து பாதுகாத்தனர். ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு, நீரலை தடுத்து நிறுத்தி சங்கினை பாதுகாத்தல். இதுதான் வந்து இரட்டுற மொழிதல் என்று சொல்லுவாங்க. இப்போ இதற்கு சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம். ஒரு சொல்லுக்கு இரு பொருள் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் துய்ப்பது. துய்ப்பதுன்றதுக்கு இரண்டு பொருள் கொடுத்துருக்காங்க. துய்ப்பதுனா என்னவா? கற்பது, தருதல். மேவலால், மேவலால்னு சொன்னால் பொருந்துதல், நான் எழுதும் போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய பொருந்துதல் பெறுதல். நான் எழுதும்போதே நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு படிப்பதற்கு எளிதாக இருக்கும். துய்ப்பது தான் என்னது? கற்பது, தருதல். மேவலால்னா பொருந்துதல், பெறுதல். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இந்த பாடலை பற்றி சொல்லிடுறேன். இரட்டுற மொழிதல்னால் என்ன அப்படின்னா, ஒரு சொல்லோ சொற்றடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல். கண்டிப்பாக இது குருவினால் கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் இரட்டுற மொழிதலுக்கு வேறொரு பெயர் அப்படின்னு கேட்டால் ஸ்லேடை அப்படின்னு எழுதணும்.